நீங்கள் 100% காந்தியோட உடன்பட்டு தான் போறீங்களா, இல்ல உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்குதா? நான் வந்து காந்தியோட 100% உடன்பட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. ஒருமுறை ராஜாஜிக்கு வந்து ஹிந்தியில கடிதம் எழுதிட்டார், ராஜாஜி பதிலுக்கு தமிழ்ல கடிதம் எழுதிட்டார் காந்தி. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பழையபடி இங்கிலீஷ்லயே கடிதங்கள். நீங்க டெல்லிக்கு போறதுங்கிறது வெறுமனே நாடாளுமன்றத்தில் நீங்க பேசிட்டு வர்றதில்லை, மெயின்லேண்டோட பேசுறது. இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் ஹிந்தி பேசுவாங்க, மக்களோட பேசுறது உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அது. அவருடைய சாதி அதை அனுமதிக்கல, கடல் கடந்து போவதை அனுமதிக்கல. அப்போ வந்து சாதி வந்து கூடுது, இதில் வந்து தலையிடுறதுக்கு சாதிக்கு வேலையே இல்லைன்னு. மனைவி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு தாழ்த்தப்பட்ட நண்பருடைய மூத்திர சட்டியை கிளீன் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்னு சொல்லி அதை செய்ய மாட்டாங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட அவர் கையை நீட்டிருக்காங்க. நம் சகோதரர்கள் ஒரு பக்கத்தை நாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சோம்னு சொன்னால், நமக்கு பிரிட்டிஷார்ட்லேருந்து விடுதலை கேட்பதற்கான தார்மீக ரீதியான உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லி அவர் அறிவிக்கிறார். அதுல என்ன சொல்றாரு, பெண் மேல்தட்ட சாதியை சார்ந்தவராகவும் ஆண் கீழ்த்தட்ட சாதியாக சார்ந்தவராகவும் இருப்பது தான் அதிலும் மேலான திருமணம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். காந்தி வந்து இந்து மதத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக கைக்கொண்டு, பெரும்பான்மைக்கான ஆயுதமாக கைக்கொண்டு அப்படி இருக்கிறவங்களுடைய பக்கத்தில் நீங்கள் வைப்பீங்கன்னா, அப்படியான சித்தாந்தத்தின் வழியாக வளர்ந்து வந்த ஒரு கோட்சையால் அவர் கொல்லப்படுவதற்கான காரணம் இல்லை. அன்னைக்கு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு இருந்துச்சு, அன்னைக்கு பெரியாருக்கும் காந்திக்கும் முரண்பாடு இருந்துச்சு, இதெல்லாம் இருந்திருக்கும், அது பிரச்சனையே கிடையாது. இந்த முரண்பாடுகளை நாம் எப்படி கடக்க போகிறோம்? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 152வது பிறந்தநாள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு. இன்றைய தினத்தில் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், பத்திரிகையாளர். 2014 இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா முழுவதும் பயணித்து மக்களின் மன ஓட்டத்தை தன்னுடைய பதிவாக எழுதி வெளியிட்டவர் மரியாதைக்குரிய திரு சமஸ் அவர்கள். வணக்கம் சார். இன்று வந்து காந்தி ஜெயந்தி, காந்தியினுடைய 152வது பிறந்தநாள். தமிழகம் அளவில் எழுத்து உலகத்தில் காந்தியவாதியாக அறியப்படுபவர் திரு சமஸ் அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய துவக்க காலகட்டத்திலேயே காந்தியை பற்றி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னும் போது, இப்போ இன்றைய இளைஞர்களுக்கும் அதுவும் தமிழகம் போன்ற களங்களில் நிறைய திராவிட சித்தாந்தம், திராவிட கட்சிகளுடைய முகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால காந்தியை பற்றிய எதிர்மறையான விஷயங்கள் தமிழக அளவிலும் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது, உங்களுக்கும் மாற்றுக்கருத்து இருக்காது. நீங்கள் 100% காந்தியோட உடன்பட்டு தான் போகிறீங்களா, இல்லை உங்களுக்கும் மாற்றுக்கருத்து இருக்குதா? நான் வந்து காந்தியோட 100% உடன்பட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எல்லா தலைவர்கிட்டையுமே அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு 100 இருக்குது, அதில் வந்து ஒரு 10 முன்னாடி காந்தியோட நான் ஒரு 60% விஷயங்களில் காந்தி சொன்னது சரி, இதெல்லாம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு அப்படின்னு நினைக்கிறேன்னா, 10 கழித்து அது 70 மாறுது, அதிகரிக்குது. இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய அப்பாவை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம். உதாரணமாக நம்ம அப்பா வந்து ஒரு பனியன் வந்து ஓட்டை உள்ள பனியன் போட்டுக்கலாம், ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ சம்பாதிக்கிறவர் அப்படின்னு. நம்ம 40 இருக்கும்போது ஒரு ஓட்டை விழுந்திருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உள்ளார இருக்குது, அதனால் என்ன, இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அப்பாவை திருப்பி நம்ம எங்கேயோ வந்து அதை ஞாபகப்படுத்துகிற மட்டும் இல்லை, அவருடைய முடிவை வந்து நம்ம அங்கீகரிக்கிறவங்களாக மாறுறோம், அதோடைய தேவையை நம்ம உணர்றோம். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் வந்து காந்தியை வந்து மேலும் மேலும் புரிஞ்சு, அப்போ வந்து நான் வந்து இதை பார்க்கும்போது காந்தியோட முரண்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு பெரிய இடத்துல உட்காந்துட்டு அதெல்லாம் சரியில்லை அப்படி சொல்லலை. காந்தியை புரிஞ்சிக்கிறதுல இன்றைக்கி நான் ஒரு 60% வந்திருக்கலாம், நாளைக்கு 70% இருக்கலாம். முரண்படக்கூடிய பல விஷயங்கள் வந்து என்னுடைய போதாமையும் அறியாமையும் காட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், அதற்காக வந்து அவர் செஞ்சது எல்லாமே சரியா அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் நல்ல எண்ணத்தின், அதாவது மற்றவங்க சொல்கிற மாதிரியான ஒரு இந்தமாரியான பின்னணி, அவருக்கு இந்தமாரியான சதி திட்டம் இருந்துச்சு, இப்படி நாசம் பண்ணணும்னு நினச்சாரு, இவங்கெல்லாம் காலி பண்ணணும்னு நினச்சி இப்படி யோசிச்சார் அப்படின்னு நான் நினைக்கல. ரொம்ப நல்ல விஷயமாகவே நினச்சி நம்மளுக்கு நல்லதுன்னு சில காரியங்கள் செய்யணும்னு நினச்சிருக்கலாம்,
ஆனால் சொசைட்டியில் அது பிற்பாடு வந்து ஏற்படுத்திருக்கக்கூடிய விளைவு இருக்குல்ல, அது அவருடைய செயல் திட்டத்துக்கும் அவருடைய எண்ணத்துக்கும் ஒப்பிட்டு போகக்கூடிய அம்சமாக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஹிந்தி பிரச்சனை எடுத்துக்கணும். நான் வந்து காந்தியனுடைய மொழி கொள்கையில் வந்து முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு கொள்கையோட. ஓகே, அப்போ இந்தி பிரச்சார சபா காந்தி தான் தொடக்கிறாரு, 100 வருஷம் 1920 தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு. சரி, காந்தி வந்து இந்தி வந்து ஒரு நாட்டை இணைக்கக்கூடிய மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதே தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது வந்து ரொம்ப தீவிரமான இந்திய ஆதிக்க எண்ணத்தை கொண்ட அமைப்புகளோ வந்து பேசுகிறாங்க, இந்திய ஆதிக்க அமைப்புகள் பேசுகிறாங்க. இதுலேருந்து காந்தி எங்கே மாறுபடுறாரு? ஒரே வாய்ஸ் தானே, ரெண்டும் எப்படி மாறுபடுது அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ உதாரணமாக பாமக தலைவர் ராமதாஸ் வந்து தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிங்க, வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிரிங்கன்னு சொல்லி சொல்லுவார். அவருடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது அவர் அதற்கு சொல்லக்கூடியது என்னென்னா, அதில் அனுகூலம்னு பார்த்தா அவருக்கு அந்த பெல்ட் வந்து ஸ்ட்ராங்கான பெல்ட், வட தமிழ்நாடுன்னு வரும்போது தன்னுடைய பார்ட்டிக்கு வந்து ஒரு பெரிய இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஞானி வந்து நான் அதை வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு எழுதினார். ஆனால் பாமகவினுடைய பார்வையிலேருந்து இல்லை. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சிறிய மாநிலங்கள் வந்து நிர்வாக ரீதியாக வந்து நல்லது, அதனால் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிக்கப்படுதோ அவ்வளோ நல்லதுனர். நான் ரெண்டையுமே முற்றிலுமாக மறுக்கக்கூடிய ஆள், அது தனியாக வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இருவரும் ஒரே விஷயத்தை பேசினாலும் இருவருக்கும் வேறு வேறு காரணங்கள், வேறு வேறு நோக்கங்கள், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் காந்தியினுடைய கொள்கை வந்து இந்தியா முழுக்க மொழி இருக்கணும் அப்படின்னு சொன்னது என்ன அடிப்படை அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிற அம்சத்துலேருந்து இந்தியாங்கிறத காந்தி வந்து இது சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படியான அமைப்பாக மாறுங்கிறத கற்பனை பண்ணுறார். நீங்கள் காந்திங்கிற ஒரு மனிதர் வந்து இந்தியாங்கிறது ஒரு விதியினுடைய குழந்தைங்கிறத உணர்ற, மாடர்ன் ஸ்டேட்டுங்கிறதோடைய விதியை வந்து உணர்றார், நேஷ்னலிசம் என்ன ஆகுங்கிறத உணர்றார், ஹிந்து மதம் என்ன ஆகுங்கிறத உணர்றார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையுமே அவர் கையில் எடுக்கிறார். இதை வேறு ஆள்கிட்ட விட்டு வச்சா வேறு அர்த்தப்பாடு உருவாகும்னு தான் இது எல்லாத்துக்கும் கையில் எடுத்து அவர் வேறு ஒரு உள்ளடக்கத்தை கொடுக்குறார். அப்போ நீங்கள் இந்த மொழியை வந்து அவர் எடுக்கிறதுக்கான காரணம், ஏனையோர் போல் நம்மளுடைய மொழியை எடுத்தால் வந்து இந்த மொழியை வந்து எல்லாருக்கும் பரப்புறதன் வழியாக நம்மளுடைய ஹோல்டுக்குள்ளார வச்சுக்க முடியும், இதை வந்து இணைப்பு சங்கிலியாக மாற்ற முடியும், அந்த பார்வை இல்லை காந்திக்கு. காந்தியினுடைய பார்வை இந்தி பேசாத ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடிப்படையில் அவர் ஒரு குஜராத்தி, இதை நம்ம மறந்துடக்கூடாது கண்டிப்பாக. அப்போ அவர் பேசக்கூடிய இந்த வார்த்தை, இதை கிட்டத்தட்ட நான் ராஜாஜிக்கு நெருக்கமாக பார்ப்பேன். ராஜாஜிகிட்ட நீங்கள் வந்து, ராஜாஜி வந்து ஹிந்திக்கு வந்து ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி பேசக்கூடியவர், ஹிந்தி வேணும்னு சொன்னவர், ஹிந்தியை கொண்டு வந்தவர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஹிந்தி ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தவர், அவருக்கு வந்து ஹிந்தி வந்து அவரால் படிக்க முடில, தூக்கி போட்டார். சரி, அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காந்திக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். காந்தி ஒரு முடிவு பண்ணுறார் ஹிந்தியை வந்து ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கடிதம் எழுத ஆரம்பிக்கிறார். ஓகே, தனக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட, குறிப்பாக வந்து ராஜாஜியோட, ராஜாஜியோட அவருக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆழமான நெருக்கமான உறவு உண்டு. ஒரு முறை ராஜாஜிக்கு வந்து ஹிந்தியில் கடிதம் எழுதி அனுப்புகிறார். ராஜாஜி பதிலுக்கு தமிழில் கடிதம் எழுதி அனுப்பிட்டார் காந்திக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பழையபடி இங்கிலீஷ்லேயே கடிதம் போக்குவரத்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, காந்தியினுடைய பார்வை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எப்படின்னா, இந்தி பேசாத ஒரு பிராந்தியத்தினுடைய பிரதிநிதி அவர். அப்போ இது என்ன ஆகும்னு தெரியும், ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் தான் பெரும்பான்மையினர். ஒரு ஜனநாயகம்ங்கிறது அடிப்படையிலே பெரும்பான்மையையும் பெரும்பான்மைவாதத்தையும் உள்ளடக்கியது, அதனுடைய மிகப்பெரிய ஆபத்தும் அதுதான். அப்போ இந்த ஹிந்தி மொழி என்பது அவர்கள் கையில் இருக்கும்போது அது மிக முக்கியமான ஆயுதமாக மாறும். அந்த ஆயுதம் இவர்களுக்கு, ஹிந்தி பேசாத மக்களுக்கு சுத்தமாக வந்து நமக்கு கைகொள்றதுக்கான ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால், நெகோஷியேட் பண்ணுறதுக்கு, அவர்களோட உரையாடுவதற்கோ, அவர்களோட பேரம் பேசுவதற்கான மிக முக்கியமான டூல் அது. அந்த டூலை இழந்துடக்கூடாதுங்கிறது தான் அந்த அக்கறையினுடைய மைய சாராம்சம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா காரணம் வேறு, ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவருடைய நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும் என்பது, இதுவாகத்தான் இருந்தது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அடிப்படையில் இந்திய சுதந்திர போராட்டத்தை பிரிட்டிஷாரோட நெகோஷியேட் பண்ண, பேரம் பேசிய, உரையாடிய அவ்வளோ பெரும் தலைவர்களும் பிரிட்டிஷர்கிட்ட இங்கிலீஷில் பேசின ஆட்கள்.
இன்றைக்கி அம்பேத்கரில் ஆரம்பித்து, நேருவில் ஆரம்பித்து, காந்தியில் ஆரம்பித்து, நீங்கள் இவங்க யாருமே இங்கிலீஷுங்கிற ஒரு டூல் இல்லைன்னா இவங்க என்னவாக இருந்திருப்பாங்க? இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவங்களுடைய பங்கு என்னவாக இருந்திருக்கும்? பிரிட்டிஷாரோடைய உரையாடலில் இவங்களுடைய பங்கு என்னவாக இருந்திருக்கும்? இதை அவர் உணராதவர் கிடையாது. அதனால தான் இந்த டூல் வந்து இந்திய மக்களுக்கு, குறிப்பாக இந்தி பேசாத மக்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது இதனுடைய பின்னணியாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் அந்த அளவில் நல்ல விதமாக தான் பார்க்குறேன். ஆனால் அந்த அபிப்பிராயம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் நீங்களும் கற்றுக்கணுங்கிறதுல ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலும் கூட, ஒரு தேசத்தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வார்த்தைகள் பிற்பாடு எப்படியெல்லாம் மாற்றப்படும், அது என்னவால செல்வாக்காக மாறும், அது எப்பேற்பட்ட அமைப்பை நோக்கி போகும், இது பெரும்பான்மைவாதத்தை போக்க நோக்கி போகக்கூடிய ஆபத்தும் இருக்குது அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தில் அவருடைய மொழிக் கொள்கைங்கிறது ஒரு தவறான நிலைப்பாடு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஹிந்தியை ஹிந்தி படிக்கிறதுக்காக ஹிந்தி பிரச்சார சபா தொடங்கினதுலையோ, ஹிந்தி பேசாத மக்கள் ஹிந்தி தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னதுலையோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. நானும் இன்றைக்கி அதை தான் சொல்லுவேன். தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கைங்கிறது கிட்டத்தட்ட சிங்கப்பூரோடு ஒப்பிடக்கூடிய ஒன்று. உலக அளவில் இன்றைக்கி வந்து இந்த இருமொழிக் கொள்கைங்கிறது எவ்வளோ சிறந்த ஒரு விஷயம், அது என்னவா மாறி இருக்குங்கிறது ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்று. இந்தியா முழுக்கவுமே அதை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுலாம் நான் எழுதியிருக்கேன். அதே சமயம் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் டெல்லியில் போய் அரசியல் பண்ணக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அல்லது ஏடிஎம்கே டிஎம்கேனுடைய டெல்லி அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கணும்னு பேசக்கூடிய ஆள் தான். ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் நின்றுட்டு வந்து தமிழில் பேசிட்டு வர்றதுங்கிறது நம்முடைய பிரதிநிதித்துவத்தை காட்டுவதுங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் டெல்லிக்கு போகிறதுங்கிறது வெறுமனே நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசிட்டு வர்றதில்லை, மெயின்லேண்டோடு பேசுகிறது. இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் ஹிந்தி பேசோட மக்களோட பேசுறது, உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அது. அது ஒரு நீண்ட உரையாடலுக்கான பாதை. அதை வந்து ஹிந்தி இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. நீங்கள் இப்போ நான் வந்து டெல்லி போய் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா இட்லி கடை வச்சுருக்கிறவங்க கூட கற்றுக்கிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய ரெப்ரசன்டேஷன்லேருந்து போகிறவங்க கற்றுக்கணும். இது ரெண்டுமே சொல்லக்கூடிய ஒரு பக்கம் இருமொழிக் கொள்கைக்கு தீவிரமான ஆதரவாளர், மும்மொழிக் கொள்கையை வந்து எதிர்க்கக்கூடியவர். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் இப்போ என்னை போன்ற எழுதக்கூடியவர்கள் எல்லாம் கூட ஹிந்தி கற்றுக்கணும்னு நான் பேசக்கூடிய இல்லை. மொழி சார்ந்த அவருடைய பார்வை நீங்கள் முன் நான் இயல்பாக புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் காந்தியின் மீது மொழி சார்ந்து மட்டுமல்ல பல விஷயங்கள். உதாரணத்திற்கு காந்தி ஒரு சனாதனவாதி தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பட்டவர்தனமாக வெளிப்படையாக இடதுசாரிகள் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்கிறாங்க, அதே போல் பெரிய அரசுகள் நிறைய பேர் வந்து இதை பேசியிருக்கிறாங்க. கௌரி லங்கேஷ் கூட ஒரு முறை அவங்களுடைய நூலில் பதிவு பண்ணும்போது மலமல்லக்கூடிய தொழிலாளர்களை வந்து கடவுளின் குழந்தைகள்னு வர்ணிக்கிறாரு, அது எப்படி வந்து காந்தி செய்ய முடியும் அப்படின்னு அவங்களும் முரண்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. காந்தி வெர்சஸ் அம்பேத்கர் அப்படின்னே ஒரு சித்தாந்தம் வந்து இன்னும் போய்கிட்டு இருக்கு. இது போன்ற பல விஷயங்கள் காந்தியின் மீது இன்னுக்கும் இன்னைக்கும் ஒரு குழப்பத்தை தானே உண்டாக்கிக்கிட்டு இளைஞர்கள் மத்தியில். சரி, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இது. இந்த விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. முதலாவது இந்த சனாதனம், சனாதன தர்மம்ங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு லோடடான வார்த்தை. நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் முழுக்க விவாதிக்கக்கூடிய அளவுக்கு நீளமான வார்த்தை. அதை நேரடியாக வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிடக்கூடியது கிடையாது. ஏன்னா அதற்குன்னு ஒரு நிறைய வரலாறு இருக்குது, கிரிட்டிசிசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாம் நீங்கள் இன்னைக்கு கேட்கக்கூடிய இடத்துலேருந்து இருப்போம். சனாதன தர்மம் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது ஒரு பழமைவாத இந்துவை நீங்கள் குறிப்பிடக்கூடிய அர்த்தத்தில் அந்த சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சாதி அமைப்பை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபருடைய முதல் விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல் காந்தியை வார்த்தைகள் வழியாக மட்டுமே பிடிச்சிட முடியாது. ரெண்டாவது விஷயம், காந்தி ஒரு தொடர்ந்து தன்னை ஆத்மா பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர், அதில் என்னவா அவர் ஒர்க் பண்ணுறாருங்கிறது. இப்போ பலரும் மாறி இந்தந்த விஷயங்களெல்லாம் நமக்கு வந்து உடன்படாது, அதை தூக்கி விட்டுருவோம், பிரச்சனைக்குரியது அப்படி இல்லை. காந்தி எது பிரச்சனையாகுமோ, எது பூதாகரம் எடுக்குமோ, அது எல்லாத்தையுமே அவர் கையில் எடுக்கிறார். ராமர் இன்றைக்கி பூதாகரமான விஷயமா இல்லையா? இந்த ராமரை தானே வந்து காந்தி வந்து கையில் எடுக்கிறாரு. ஹிந்து மதம் அப்படிங்கிற இந்த சொல் எப்போ புதாகரம் எடுக்குது? பிரிட்டிஷாருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து அது புதாகரம் ஒரு பெரும் திரட்சி உருவாகுது. அதுதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்து இந்தியா இது எல்லாமே வரலாற்றின் விதிமாரி நடந்த ஒரு விஷயம். அப்போ இதில் எதெல்லாம் புதாகரம் எடுக்குமோ அது எல்லாத்தையுமே அவர் கை கொள்கிறார். அது எல்லாத்துக்குமே மாற்று உள்ளடக்கத்தை கொடுக்குறாரு. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அவர் என்ன பேசினாருங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம தீர்மானிக்கவே முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், ஒரு விஷயம் பேசப்படுது, அவர் என்ன கோணத்தில் பேசினாருங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். முதலாவது விஷயம், காந்தியுடைய சாதி சம்பந்தமான நிலைப்பாடுங்கிறது
தொடர்ந்து மாறுதலுக்கு உள்ளாக்கி கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. ரெண்டாவது விஷயம், அடிப்படையிலேயே காந்தி என்கிற மனிதர் ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானவராக இருந்திருக்கிறார். ரொம்ப சின்ன வயசுலே, குழந்தையாக இருக்கிற காலகட்டத்திலேருந்து, அது ரொம்ப இயல்பான ஒன்று. தன்னோட விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய குழந்தை, அது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தது, அவங்க வீட்டில் வேலை பண்ணக்கூடிய குழந்தைங்கும்போது, அவங்க அம்மா வந்து காந்தியனோட அம்மா ரொம்ப வைதிகமான ஒரு ஆள், அவங்க அந்த குழந்தையோடு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடும்போது, ஏன் வந்து அந்த குழந்தைய அனுப்புகிறீங்க? ரெண்டு பேரையும் வந்து ராமர் தான் படித்தார் அப்படின்னா, கடவுள் தான் படித்தாருன்னா, ரெண்டு பேருமே அவரோட குழந்தை தானே, எப்படி நீங்கள் வந்து ரெண்டையும் வேறுபடுத்துகிறீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு குழந்தையாக தான் அவர் வளர காந்தியிருந்திருக்கிறார். அவர் வந்து பிரிட்டன் போகணும், மேலை நாடு சென்று படிக்கணும் அப்படிங்கும்போது அவருடைய சாதி அதை அனுமதிக்கலை, கடல் கடந்து போவதை அனுமதிக்கலை. அப்போ வந்து சாதி வந்து கூடுது, இதை விவாதிக்கிறதுக்காக கூடுது, சாதி பஞ்சாயத்து கூடுது. நீ என்ன நினைக்கிற, இதில் வந்து தலையிடுறதுக்கு சாதிக்கு வேலையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், இந்த உங்களுக்கு மூணாவது நபர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. கிராஸ் பண்ணி தான் போகிறாரு. இது எப்போ, இதெல்லாம் டீனேஜில் நடக்கிறது, 20களுக்குள்ளார் நடக்கிறது. இதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, தென்னாப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயம். அவர் என்ன தென்னாப்பிரிக்காவில் பண்ணுறாரு, முதல்ல எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கக்கூடிய கம்யூன் வாழ்க்கையை கற்பனை பண்ணுறாரு. அங்கே எல்லா மொழியினரும் இருக்காங்க, எல்லா சாதியினரும் இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து இருக்காங்க, மாற்று நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவருக்கும் அவர் மனைவிக்கும் வந்து அவர் கடுமையாக நடந்துக்கிட்ட சம்பவங்கிறது தென்னாப்பிரிக்காவில் தான் நடக்குது. எந்த சம்பவத்தில் நடக்குது, மனைவி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு தாழ்த்தப்பட்ட நண்பருடைய மூத்திர சட்டியை க்ளீன் பண்ணி வைக்கணும், கழிவு சட்டியை க்ளீன் பண்ணி வைக்கணும். அவங்க தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்னு சொல்லி அதை செய்ய மறுக்கிறாங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட அவர் கையை நீட்டிடுறார், அதுக்காக வருந்துறாரு, அது வேறு விஷயம். ஆனால் இது எல்லாமே வந்து தன்னுடைய வாழ்க்கையின் பார்ப்பட்டு ஒரு ஆளுக்கு வருது, வாழ்க்கையோட ஒரு பகுதியாக வந்துகிட்டு இருக்கிறது. இதற்கு பின்பு அவருக்கு இந்தியாவுக்கு உள்ளார வந்ததுக்கப்புறம் மேலும் இந்த சாதி சார்ந்த நேரடியான விஷயங்கள் ஆழமாக வந்து அவரை அடிக்குது. அதில் வந்து பெரிய உரையாடல்கள் நடக்குது, நாராயணகுருவோட நடக்குது, அம்பேத்கரோட. அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தியிருக்கார் காந்தியினுடைய சாதி பற்றிய அந்த உரையாடல்கள். ஆனால் ஏதோ அம்பேத்கருக்கு எதிராக, அம்பேத்கருக்கு பிறகுதான் அல்லது நாராயணகுருவை சந்தித்த பிறகுதான் சாதி வந்து மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு காந்தி புரிஞ்சுக்கிட்டாருனோ, அதற்கு பின்பு தான் அவர் வந்து தன்னுடைய சமத்துவம் நோக்கி வந்தார், அது வரைக்கும் அவர் சாதி பார்க்குறவராக இருந்தார்னோ நம்ம அப்படி என்ன அப்படி சொல்லக்கூடாது. அதற்கு எதிரானதாக இருந்திருக்கார். ஆனால் அவருடைய பார்வையை மேலும் விசாலப்படுத்தியவர்களாக, மேலும் கூர்மைப்படுத்தியவர்களாக இவங்கள்லாம் இருக்காங்க. அம்பேத்கர் எடுத்துப்படக்கூடிய கேள்விகள், காந்தி பல விஷயங்களை வந்து நம்பிக்கையின் பார்ப்பட்டு, நன்னம்பிக்கையின் பார்ப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பூர்வமானும் போது அம்பேத்கர் அதில் உள்ள ஓட்டைகளை அடித்து நொறுக்கிறாரு, பெரியார் பண்ணுறாரு. அவங்க இது எல்லாமே வந்து அந்த காலகட்டம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். கடைசி கட்டம் என்னவா வந்து அது எங்கே வந்து நிற்கிது, நீங்கள் வந்து அரசியலில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவினுடைய அரசியல் 1920களில் நம்மில் நம்மோட சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மக்கள் தொகையினை கொண்டிருக்கக்கூடிய நம் சகோதரர்களில் ஒரு பக்கத்தை நாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சோம்னு சொன்னால், நமக்கு பிரிட்டிஷார்ட்டேருந்து விடுதலை கேட்பதற்கான தார்மீக ரீதியான உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இது காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிக்கிறார். இது எப்போ நடக்குது, ஆரம்பத்தில் நடக்குது. அம்பேத்கர் பெரிய ஐகானாக எவால்வ் முன்னாடியே நடக்கக்கூடியது. அதாவது இந்தியாவினுடைய அரசியல் செயல் திட்டத்தில் சாதியை வந்து ஒரு மிக முக்கியமான நிபந்தனையாக, சாதி ஒழிப்பு அல்லது சாதிய குறைஞ்சபட்சம் சாதி சமத்துவங்கிறத ஒரு நிபந்தனையாக வந்து கலக்கக்கூடியவராக காந்தி இருக்கார், அதை நம்ம மறுக்க முடியாது. இரண்டாவது விஷயம், இந்திய வரலாற்றில் சமூக வரலாற்றில் இருக்கும், அரசியல் வரலாற்றில் இருக்கட்டும், தீண்டாமை மிகப்பெரிய ஒரு பேச்சாக உருமாற்றியது காந்தி தான். அப்போ வந்து அம்பேத்கர் பண்ணலையா, இல்லை அதுக்கு முன்னாடி இல்லை அவங்க பண்ணலையா, அதுக்கு காலகாலமாக வந்து அது விவாதிக்கப்படலையானா, அப்படி இல்லை, எல்லாருமே விவாதிக்கிறாங்க. ஆனால் அதை மிகப்பெரிய விவாதமாக மாற்றுறாரு. அந்த தீண்டாமைங்கிறதுக்கு எதிரான ஆப்ரேஷன்கிறது தொடர்ந்து நடக்குது. நீங்கள் அவர் பர்சனலாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பில் கூட தீண்டாமை அங்கீகரிக்காதவர் அப்படின்னு சொல்லாங்க. இரண்டு கையாலும் சாப்பிடுவார், ரெண்டு கையாலையும் எழுதக்கூடியவர், ஒரு நாள் இந்த கையில் சாப்பிடுவார், இன்னொரு கையில் இந்த கையால் சாப்பிட்டு இந்த கையால் எழுதியிருக்கக்கூடியவர். தன்னுடைய கையில் வந்து இது மேலே இது கீழேங்கிற எண்ணம் கிடையாது, இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப கான்ஷியஸாக ஆப்ரேட் ஆகி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பேருக்கு செஞ்சிடுறது அப்படிங்கிறது கிடையாது.
காந்தி வந்து கடைசி காலகட்டத்தில் என்ன சொல்கிறார், இந்த ஒரு புள்ளி போதும், இனி என்னுடைய ஆசி கோரி வரக்கூடியவர்கள் திருமணத்துக்குன்னு வரக்கூடிய தம்பதியினர் அவங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு தான் என்னுடைய ஆசீர்வாதம்னு அறிவிக்கிறாங்க. அதுல என்ன சொல்ற, ஆமாம், 1940களில் சொல்கிறாரு சாதிங்கிற அமைப்பு போகணும் அழியணும்னு சொல்லி சொல்கிறாரு 1940களில். ஆரம்பத்தில் வந்து அது வந்து இருக்கிறதுக்கான நியாயத்தை பரிசீலிக்கிறாரு, சாதி சமத்துவம் பற்றி பேசுகிறாரு, அதற்கான ஏற்றத்தாழ்வுகள் போயிடுச்சுன்னா போதும்னு நினைக்கிறாரு, தீண்டாமையை ஒழிச்சுட்டா போதும்னு நினைக்கிறாரு. ஆனால் பொறுக்க முடியாத இடத்துல இந்த சாதி அமைப்பே வந்து சாகணும்னு தான் பேசுகிறாரு. ஓகே, சாதி போகணும்னு தான் பேசுகிறாரு. நீங்கள் வேறு எல்லாத்தையும் விட்டுருங்க, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லி அவர் அறிவிக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, ஆண் ஆதிக்க சாதியை அல்லது உயர்ந்த சாதியை சேர்ந்தவராக இருந்து பெண் வந்து தாழ்த்தப்பட்ட சாதியையோ அல்லது அந்த அடுக்கில் கீழே கருதப்படக்கூடிய சாதியாகவோ இருப்பதை காட்டிலும் பெண் மேல்தட்டு சாதியை சார்ந்தவராகவும் ஆண் கீழ்த்தட்டு சாதியாக சேர்ந்தவராகவும் இருப்பது தான் அதிலும் மேலான திருமணம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இதை வந்து ஒரு சனாதனின்னு நீங்கள் சொல்லக்கூடியவர், ஒரு பழமைவாதின்னு சொல்லக்கூடியவர், நீங்கள் இந்த சாதி அமைப்பை வந்து கட்டமை இந்த சாதியினுடைய அடுக்குகள் இதனுடைய பாரபட்சம் இதனுடைய கொடுங்கோன்மை நீடிக்கிறதுக்கு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவர் செய்ய முடியுமா, இதை செய்வாரா? இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம காந்தி எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய நிலைப்பாடுகளிலிருந்து சமூகத்தை பார்த்து உணர்ந்து அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அவருக்கு வந்து சமத்துவம் தான் தொடக்கத்துலேருந்து நிலைப்பாடு. ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறது வழியாக அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பரிசீலனை பண்ணி 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 வர உரையாடல் மூலமாக தான் தொடர்ந்து, அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது, அது தொடர்ந்துகிட்டே. ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, காந்தி யாரால் கொல்லப்பட்டார்? காந்தி வந்து இன்றைக்கி வந்து ஹிந்து மதத்தை அதாவது இந்துத்துவத்தை அல்லது ஹிந்து மதத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக கை கொண்டு பெரும்பான்மைக்கான ஆயுதமாக கை கொண்டு அப்படி இருக்கிறவங்களுடைய பக்கத்தில் நீங்கள் வைப்பீங்கன்னா அப்படியான சித்தாந்தத்தின் வழியாக வளர்ந்து வந்த ஒரு கோட்சையால் அவர் கொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? எந்த சித்தாந்தம் அவர் கொள்ளுது? காந்தி எந்த சித்தாந்தத்தால் கொல்லப்படுறார்? இந்துத்துவ சித்தாந்தம் தான் கொல்லப்படுறாரு. அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து அவரை போய் நீங்கள் அதே இடத்துல அடைப்பீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில் வந்து ஹிந்து இந்துத்துவம் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சிக்காமல் நாம் வந்து இதை புரிந்துக்காமல் நீங்கள் வந்து நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது வாயிலாக இந்த நாட்டினுடைய சாமானிய இந்துக்கள் அவங்க எல்லாரையும் பல கோடிக்கணக்கான இந்துக்களையும் சேர்த்து நேராக இந்துத்துவ வண்டியில் ஏற்றுறதுக்கான வேலையை எதிர்த்தரப்பினர் செய்கிறது தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு, கவுண்டர் மொபிலைசேஷன். ஓகே, இதை தான் இன்றைக்கி ஆழமாக வந்து பரிசீலனைக்கு செய்ய வேண்டிய விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி நான் பட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஏன் பட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன்? என்னிடம் பலர் கேட்பாங்க, நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து மத விஷயங்களில் வந்து சிறுபான்மையினர் உரிமையை பேசுகிறீங்க, எல்லா இடத்துலையும் வந்து சமத்துவம் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் பட்டை போட்டுட்டுருக்கீங்க. நான் கேட்குறேன், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன மாதிரி தான் இந்த நாட்டினுடைய கோடான கோடி இந்துக்கள் இருக்கான், அவன் வந்து பட்டை போடுவான், அவன் போய் சாமி கும்பிடுவான், அவன் பிரியாணி சாப்பிடுவான், முஸ்லீம்களை அவன் கட்டி பிடிச்சிக்குவான், கிறிஸ்தவர்களோடு அவன் எல்லா காரியங்களும் சேர்ந்து அவனுக்கு எல்லாமே. நான் வந்து சாமானியனை பிரதிபலிக்கக்கூடியவன், சாமானியன், எனக்கு எதுலேயும் எந்த பாகுபாடும் கிடையாது. நான் வந்து பட்டை போடுறதுனால நான் வந்து என்னுடைய மாற்று மத சகோதரர்களை வந்து நான் வந்து புறந்தள்ளி பார்க்கணுமா? கிடையாது. முதல் விஷயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம், இந்த விதமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வகையிலான ஒரு முதிரை. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது இந்திய சமுதாயத்தையே வந்து மாற்றியமைச்ச ஒன்று. நீங்கள் என்ன சாதி அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய சாதியை நீங்கள் அப்படியே அதுக்கப்புறம் நாலு ஆணியை வச்சு உங்கள் வம்சாவளியை அடைச்சிடுறீங்க, இதுலேருந்து நீங்கள் மாறி வர முடியாது. கடந்த காலத்தில் அப்படி இல்லை, கடந்த காலத்தில் அப்படி இல்லை. இன்றைக்கு வந்து நிலைத்திருக்கக்கூடிய சாதிகள் எல்லாமே வெவ்வேறு பாக்ஸ்லேருந்து வெவ்வேறு பாக்ஸுக்கு மாறி போக முடிஞ்சிருக்கு, வெவ்வேறு அடுக்குகளுக்கு மாற முடிஞ்சிருக்கு. மலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதி பழங்குடி சாதி, அதில் வந்து ஒன்று வந்து கீழே வந்துடுது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கீழே வந்துடுது, ஒரு 100 வருஷ இடைவெளி. இதற்கப்புறம் மலை மேலேயே இருக்கிற சாதி வேறு, மலை கீழே இருக்கிற சாதி வேறு. இது ரெண்டில் ஒன்று பெருசு ரெண்டு சின்னது அப்படிங்கிற வேறுபாடு வந்துடுது. ஒரு கிராமத்திலிருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடு போய் செல்வம் சேர்த்துக்கிட்டு வந்து இன்னொன்றா வந்திருக்கக்கூடிய ஒரு சாதி, அதே அடுக்கில் வந்து இன்னொரு சாதி, அது வேறு சாதியாக மாறிடுது. அங்கே பொண்ணு கொடுக்குறதில்ல எடுக்கிறதில்ல, மாறாக தன்னுடைய அந்தஸ்தியத்துக்கு வேற வேறு ஒரு சாதியோடு அதோட உறவை வச்சுக்கிது, பராமரிக்குது. இதெல்லாம் நடந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் அடித்தாச்சு.
ரிலீஜியன் அப்படி தான். கடந்த காலத்தில் சைவராக இருக்கிற ஒரு வைணவராக மாறுவார், சமயத்தில் வைணவராக இருக்கிறவர் சைவராக மாறுவார், பௌத்தராக மாறுவார். இன்றைக்கி அது சாத்தியம் இல்லை. ஆனால் இதுவெல்லாம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய விஷயம். எனக்கு காந்தி சொன்னது தான் மிக மகத்தான செய்தி. நான் இந்து மட்டும் இல்லை, இந்து நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லீம், நான் ஒரு யூதன் கூட நார்ல. அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ நான் இருக்கேன், என்னிட இந்து என் வீட்டில் வந்து எல்லாமே இருக்குது. என்னுடைய பூஜை அறையில் வந்து சிவனை வச்சு வழிபடுறேன், மையமாக அவர் இருக்கார். பக்கத்துலேயே வந்து வேளாங்கண்ணி மாதா படமும் இருக்குது. எல்லா சிலைகளோடையும் கல்கத்தா போயிட்டு வந்தப்போ காளி படம் சின்னதாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாம்பன் சுவாமியோடைய ஒரு படம் கொடுத்துருக்காங்க. காந்தியோட படமும் இருக்குது அதில், எங்கள் அப்பா படமும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே உன்னோட ஒன்று தொடர்புடையதாக தான் பார்க்குறது. இந்து என்கிற சொல் வந்து நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு சொல் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் அடைக்கக்கூடியவர்களுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு அந்த இடத்த நாம் வந்து அவங்களுக்கு உற்ற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்து அப்படின்னு சொல்கிறது வழியாக இந்த இடத்த உனக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். காந்தியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது ஒன்று, காந்தியோடு நீங்கள் சேர்ந்து செயல்பட முடியும் அல்லது காந்தியை எதிர்த்து நீங்கள் செயல்பட முடியும். இப்படியான ஒரு வாய்ப்பை தான் அவர் காலகட்டத்தில் சேர்ந்த எல்லா ஆளுமைகளுக்கும் கொடுக்குது. அப்போ பெரியாருக்கோ அல்லது அம்பேத்கருக்கோ அவர்களுடைய லட்சியத்தில் அவங்க வந்து எடுத்துக்கிட்ட பிரச்சனைங்கிறது, அம்பேத்கர் சொல்வார், எனக்கு முன்னாடி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தாழ்த்தப்பட்டவருடைய முன்னேற்றம், அவர்களுடைய விடுதலை, ஒடுக்கப்பட்டவருடைய விடுதலைங்கிறது, இதுக்கே இன்னும் பல காலம் நான் உழைக்க வேண்டியது, பல தலைமுறைக்கு உழைக்க வேண்டிய அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய களம் இது, அதனால் இது ஒன்று போதும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. பெரியாருடைய நிலைப்பாடும் இதுதான். அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து எடுக்கும்போது, அவங்களுடைய பிரதான இலக்கு எடுக்கும்போது, காந்தியை எதிர்த்து செயல்பட வேண்டியதற்கான கால தேவையினோட தான் அவங்க போகிறாங்க. ஓகே, அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அன்னைக்கு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு இருந்துச்சா, அன்னைக்கு பெரியாருக்கும் காந்திக்கும் முரண்பாடு இருந்துச்சா, இதெல்லாம் இருந்திருக்கும், அது பிரச்சனையே கிடையாது. இந்த முரண்பாடுகளை நாம் எப்படி கடக்க போகிறோம்? மைய லட்சியத்தில் அவர்களுக்கு மாறுபாடு இருந்துச்சா, அதுதான் மிக முக்கியமான கேள்வி. சமத்துவம் என்கிற லட்சியத்தில் பெரியாருக்கோ அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ ஏதாவது வேறுபாடு இருக்கா? மனித தன்மைங்கிற விஷயத்தில் வேறுபாடு இருக்கா? மதங்களுடைய பன்மைத்துவத்தில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? மத சமத்துவத்தில் வேறுபாடு இருக்கா? சாதி சமத்துவத்தில் வேறுபாடு இருக்கா? ஏற்றத்தாழ்வின்மை, இந்த ஏற்றத்தாழ்வு கொண்ட அமைப்பு நொறுக்கப்படணுங்கிறதுல வேறுபாடு இருக்கா? கிடையவே கிடையாது. அப்போ அவர்களுடைய முரண்பாடுகளை பேசுறதுல வந்து அர்த்தமே இல்லை. அந்த முரண்பாடுகளை பற்றி பேச ஆரம்பிக்கணும், பேசுறதுல இல்லை, நாம் வந்து அந்த முரண்பாடுகளை கடக்கணுங்கிறேன். நாம் வந்து இன்னைய தேவை என்னென்னா, இங்கிருந்து நீங்கள் வந்து இப்போ நாம் வந்து அடுத்த தலைமுறை வந்தாச்சு, எங்கள் பெரியப்பாட்டேருந்து ஒரு கருவி இருக்குது, எங்கள் மாமாட்டேருந்து ஒன்று ஒரு விஷயம் இருக்குது, எங்கள் தாத்தாட்டேருந்து ஒன்று இருக்குது, எங்கள் சித்தப்பாட்டேருந்து ஒன்று இருக்குது. அவங்கவுங்க தனித்தனியாக வச்சு ஒவ்வொரு காரியம் பண்ணியிருக்கிறாங்க, தனித்தனி லேண்டில் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க யாருமே இல்லை. நாம் என்ன பார்க்குறோன்னா, இதில் இருக்கிறது அங்கே இல்லை, அதில் இருக்கிறது இங்கே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நாம் எல்லாம் ஒன்றா உட்காறோம், இது எல்லாத்தையுமே சேர்ந்து செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது தான் இன்னே தேவையை தவிர, அந்த முரண்பாடுகளை பேசுகிறது இல்லை. அதற்காக இந்த முரண்பாடுகள் நாம் மறக்கணும்னு நான் சொல்ல, அந்த முரண்பாடுகளை அவர்களால் கடக்க முடியவில்லை என்றால் நாம் கடக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் வந்து மிக முக்கியமானதை தவிர, எதிரெதிரில் நிறுத்துறதெல்லாம் அர்த்தமே இல்லை. இன்றைக்கி வந்து நம்மளுடைய மிக முக்கியமான விஷயம், நாம் வந்து ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் ஒரு பன்மைத்துவத்தோடு எல்லாரையும் உள்ளடக்கினதாக முன்னேறணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோன்னு சொன்னால், அந்த புள்ளியில் எல்லா ஆளுமைகளையும் இணைத்து சிந்திப்பது. இதில் வந்து காந்தி, பெரியார், அம்பேத்கர் அப்படி மட்டும் இல்லை, ராஜாஜியும் கூட நான் இணைப்பேன், காமராஜரையும் இணைப்பேன். இதில் வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா, அயோத்திதாசர்லேருந்து ராஜாஜி, பெரியார், அண்ணா, இது எல்லாத்தையுமே இணைக்க முடியும். இணைச்சி சிந்திப்பதற்கான பாதையை நாம் கண்டறியணும், அதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அப்படின்னா வந்து எல்லா படத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேருந்து வந்து நம்ம வந்து சும்மா போகிறதா அப்படிங்கிறது இல்லை. முரண்பாடுகள் இருக்குது, இந்த முரண்பாடுகளை எந்த இடத்துல களை கடந்து போக போகிறோம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிப்போம் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு வாத பொருளை வந்து நம்ம பேசியிருக்கிறோம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை பற்றி பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. இறுதியாக காந்தியை பற்றி இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் அறிந்து கொள்வதற்கு முக்கியமான சில புத்தகங்களை ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? நான் ரெண்டு புத்தகங்கள் சொல்வேன் மாணவர்களுக்குன்னு சொல்கிறது, அதுவில் ஒரு முக்கியமான ஒரு பார்வையும் உண்டு. நான் உங்களை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்களோட குரலுக்கு நான் காது கொடுக்கணும். நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற உங்கள் வழியாக கேட்டுக்கிறது, இன்னொருத்தர் வழியாக கேட்கறதை விட
உங்கள் வழியாக கேட்டு அதை நான் என்னவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மதிப்பிடுறேங்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போ சத்திய சோதனை தான் மிகச்சிறந்த முதல் புத்தகம். இரண்டாவது புத்தகம் லூயி ஃபிஷர் எழுதின புத்தகம். அது வந்து காந்தி வாழ்க்கைங்கிற பேரில் பழனியப்பா பிரதர்ஸ் போட்ட புத்தகம், தமிழில் மொழியாக்கம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது, ரொம்ப அற்புதமானது. அதை சொல்வதற்கு காரணம் என்னென்னா, காந்தியுடைய ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் அது வந்து சொல்லக்கூடிய புத்தகம். மிக முக்கியமானது, இந்தியர் அல்லாத ஒருவரால் அது எழுதப்பட்டது. அப்போ நமக்கு எப்போதுமே நம்ம பக்கத்தில் இருந்த ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய தீவிரமான பற்று ஏற்றெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பார்க்கும்போது கிடைக்கும். அது ஒரு அந்த அந்த அந்நியத்தன்மை, ஒரு தூர பார்வையில் அந்த வேறுபாடுகள் எல்லாமே தெரியும் போது உலகளாவிய கண்ணோட்டத்தில் அவங்களால அதை பார்க்க முடியும். இந்த ரெண்டு புத்தகங்கள் வந்து காந்தி சம்பந்தமான ஒரு ஆதாரமான ஒரு விஷயமாக சொல்ல முடியும். நான் பேசுகிறதுனால ஒரு பணிவான விஷயம் என்னென்னா, அரசியல் பழகு புத்தகம் நான் எழுதியிருக்கேன். இந்த அரசியல் பழகுங்கிறது இளம் மாணவர்களுக்காக எழுதப்பட்டது, பெரியவங்க வரைக்கும் படிக்கக்கூடிய புத்தகம் தான். வெறும் 100 பக்க புத்தகம் அது. அந்த 100 பக்க புத்தகத்தினுடைய மைய கதாபாத்திரமே காந்தி தான். அரசியல் பழகு வந்து இந்த இன்றைய இந்தியாங்கிறது எப்படியானதாக இருக்கும், அது எப்படியானதாக திட்டமிடப்படுச்சு, அது வந்து சுதந்திர இந்தியாங்கிறத எப்படி உருவானுச்சுங்கிறத இன்றைய கான்செப்ட்லேருந்து அப்படியே போய் வரக்கூடிய கட்டுரை புத்தகம் தான் அது. அதனுடைய மையமான அந்த எல்லா கட்டுரைகளையும் இணைக்கக்கூடிய புள்ளி சக்கரம் வந்து காந்தி தான். அதில் காந்தியினுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் இந்த விமர்சனங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து வரும். ஆகையால் நான் வந்து இந்த 3 புத்தகங்களை மாணவர்களுக்கு பரிந்துரைப்பேன் தமிழில் இருக்கிறதுனால. நிச்சயமாக ஒரு மிக நீண்ட ஒரு உரையாடல் இருந்தது. விவாதத்தின் மூலமாகத்தான், உரையாடல் மூலமாகத்தான் காந்தி அப்படிங்கிற ஒரு உருவமே வந்து சமூகத்தில் உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. என்னதான் காந்தியோட பல இடங்களும் முரண்பட்டிருந்தாலுமே கூட, பெரியார் கூட அவர் இறந்த பிறகு இந்த தேசத்திற்கு காந்தி தேசம்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவரை பற்றிய பல முக்கியமான விழுமியங்களை பற்றி பேசியதற்கும், எங்களுடைய அழைப்பினை ஏற்று உடனடியாக வருகை தந்து உங்களுடைய கருத்தினை பேசுவதற்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.